வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடு தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, நான் வந்துட்டு லைவாக ஒரு அப்ளிகேஷனில் போயிட்டு என்னுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ண போகிறேன். அந்த சிபில் ஸ்கோர் செக் பண்ணதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிபில் ஸ்கோர் செக் பண்ணாலே போதும். அதே போல் என்னுடைய சிபில் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ஃபேர் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த என்னோடய சிபில் ஸ்கோர் கிடையாது, எல்லாத்துலேயுமே அந்த ஃபேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபேர் இருந்தாலும் இவங்க லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க. அதாவது சிபில் ஸ்கோர் 600க்கு மேலே இருந்தாலும் நமக்கு லோன் அப்படின்றத இவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒரு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னா அதில் நம்ம எப்படி போய் லோன் எடுக்கிறது, என்ன மாதிரி லோன் எடுக்கிறது, அதில் என்னென்ன டீட்டெயிலை நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களுக்கு உள்ள போகிற வரைக்கும் காமிச்சிருப்பேன் நான். ஸோ டாப் டு பாட்டம் வந்துட்டு இதில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் நீங்களும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம எப்பவுமே சொல்றது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டு கூட நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது, அதனுடைய அனுபவத்தை வச்சு தான். ஓகே, இப்போ நம்ம இந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். சைட்டுக்குள்ளே வந்தோடனே நம்மளுடைய மொபைல் நம்பரை போட்டு இங்கே நம்மளுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய மொபைல் நம்பரை போட்டிருக்கேன். மொபைல் நம்பரை போட்ட உடனே எனக்கு ஓடிபி ஜென்ரேட்னு வந்துருச்சு. ஸோ இங்கே எனக்கு அதுக்கான ஓடிபியும் இங்கே எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குயிக்காக இந்த ஓடிபி வர்றதும் பார்த்தீங்கன்னா இதன் மூலிமா இருக்குது. ஸோ வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படின்றது கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயரை வந்துட்டு கேட்குறாங்க இதில். ஸோ நம்மளுடைய பெயர் வந்துட்டு ஆதார் கார்டில் என்ன இருக்கோ, நம்ம பேன் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல கொடுக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய மெயில் ஐடியும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இந்த அட் போடுறான் இல்லைங்களா இந்த இடத்துல, இந்த அட்டு அப்படின்றது. ஸோ இதில் எந்த விதம் வந்துட்டு இதுவுமே கிடையாதான், அதாவது ரீசனுமே கிடையாது இது இங்கே வச்சதுக்கு. இந்த லெட்டரை யாருமே பெருசாக பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயிலை கண்டுபிடிச்சவங்க பண்ணியிருக்காங்க போல். சரி ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு திருட்டு கொண்டு என்ன பண்ணியிருக்குன்னா நம்மளுடைய மெயில் ஐடியை சாரி வந்துட்டு ஆதார் கார்டோட சாரி பேன் கார்டு டீட்டெயில் அப்படின்றத எடுத்துக்கிச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மொபைல் நம்பரில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய வந்துட்டு பேன் கார்டு நம்பரை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது தேவைப்படுதா, என்ன ஆஃபர் தேவைப்படுது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இதன் மூலமா. ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 கேட்டகரி, வெஹிக்கிள் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், பர்சனல் டீட்டெயில் வந்துட்டு சாரி பர்சனல் லோனை செலக்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் கிரெடிட் கார்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம கொடுத்துடலாம். நம்மளுடைய சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக இருக்குது. இது எதனால் இவ்வளோ கேவலமாக இறங்குனது அப்படின்றது தெரியல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் வந்துட்டு ரீபேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்றது 100% நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய கிரெடிட் ஏஜ் அப்படின்றது அபோவ் 5 வருஷம் இருந்தால் எக்ஸலண்ட்டு. ஸோ 3 வருஷம் 11 மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு வெரி குட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. ஒரு 2 லோன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 லோன் பார்த்தீங்கன்னா என்கொயரியில் வந்துட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த லோனை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பார்த்துட்டு வந்துடலாம். சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோன் வந்துட்டு இது ஏற்ற சில்ற ஸ்னாப்மெண்ட்டா? ஆமாம், அந்த ஸ்னாப்மெண்ட்டில் வந்துட்டு லோன் போயிட்டு இருந்துச்சு, அது போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பேயூ ஃபைனான்ஸு, அப்புறம் அந்த நம்ம ஆல்ரெடி போட்டதுங்களா லேசி பேயில் வந்துட்டு எனக்கு லோன் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டேன் இல்லைங்களா, 5000 ரூபா லோன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்துட்டு எனக்கு போயிட்டு தான் இருக்குது. அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, அப்டேட்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கடுத்தது நமக்கு இந்த லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது. அந்த கார் லோனும் இதில் இருக்குது. கார் லோன்னா செக்யூர்னு போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பைக் லோன் பார்த்தீங்கன்னா அது இருக்குது, பைக் லோனும் செக்யூர். அதுக்கடுத்து நமக்கு அதே பேயில வந்து 900 ரூபா கொடுத்துருக்காங்களே அந்த இதுவும் இதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 3 அன்செக்யூர்டு லோனு, 2 செக்யூர்டு லோனு. அந்த அது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்கோம் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு வெஹிக்கிள் வாங்கியிருக்கோம்ல, அதனால வந்துட்டு அது எல்லாமே செக்யூர்டு லோன். சரி ஓகே, இப்போ நம்ம பேக் போயிடலாம்.
இந்த மாதிரி நமக்கு ஃபேர் யூஸ்ல ஃபேர்ல வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு எந்த வித தவறும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அதை கட்டுறோம் அப்படின்ற இதில் இது மாறும். ஏன்னா சிவில்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் இனி வரும் காலங்கள் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே, எனக்கு இங்கே என்கொயரி அப்படின்றது இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே கொஞ்சம் நல்லதான் இருக்கு. இங்கே பர்சனல் லோன் கான்செப்ட்ல எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் செக் பண்ணுங்க, ஸோ அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய சேலரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சேலரி எவ்வளோ கொடுக்கலான்னா அபவுட் 25,000 வந்துட்டு கொடுக்கலாம். சாரி, 25,000 நான் கொடுக்குறேன் நான், பட் அவ்வளோ கிடையாது. 25,000 அப்படின்னு கொடுத்துட்டு சேலரின்னு கொடுத்தலாம். நம்ம கண்டினியூ அப்படின்றத கொடுத்தோம்னா ஸோ ஃபர்தராக இவங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் கொடுக்கலாமா, லோன் கொடுக்கலாமா அப்படின்றது வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இங்கே நமக்கு பர்சனல் லோன் நம்மளுடைய வந்துட்டு சிபில் ஸ்கோருக்கு இவங்க தர்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த நம்ம செக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு தளம் மணி வியூ அப்படின்ற ஒரு தளத்தில் நமக்கு பர்சனல் லோன் 5 லட்சம் ரூபா நம்மளுடைய வந்துட்டு சிபில் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி தரேன் அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகபட்சமாக லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது. நீங்கள் காலையிலே பார்த்துருப்பீங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போட்டிருப்போம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போகிறதுனால நமக்கு வந்துட்டு எந்த வித ரிஜெக்ட் அப்படின்றது வர்றதோ இல்லை வந்துட்டு சில பல காரணங்களால் ரிஜெக்ட் அடிக்கிறது அப்படின்றது இருக்காது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ என்கொயரியில் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த எஸ்ஐ கிரேவா கேபிட்டல் அப்படின்றது ஆல்ரெடி பர்சனல் லோன் இது தெரியும், இது ஒரு சில அப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி சேலரி இதெல்லாம் வந்துட்டு நான் ஆமாம் ரொம்ப லேட்டாக அப்டேட் பண்ணேன். ஆக்சுவலி இதில் நான் அப்ளை பண்ணல, எஸ்ஐ கிரேவான்ற டைரெக்டாக ஒரு ஆப்பில் போகலை, இயர்லி சேலரி அப்படின்ற ஒரு ஆப்பில் போகலை. பிரச்சனை என்னன்னா நான் வந்து இவங்க வந்துட்டு யாருக்கு டைஅப் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நான் வந்துட்டு என்கொயரி பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் கான்செப்டில் 3 இருக்குது. 3rd September வந்துட்டு 2024, ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆகஸ்ட்டு ஆனால் வந்துட்டு ஷோராக நான் சொல்கிறேன், நான் இந்த ரெண்டு இதுவும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. இப்போ நம்மள்ட்ட இது இல்லை, பை பண்ணிட்டு தான் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஐடிஎஃப்ல ட்ரை பண்ணேன். ஆமாம், ஆக்சஸில் அப்போ இருக்கிற டைமில் ஐடிஎஃப்லையும் ஆக்சஸ்லையும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நான், அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக வேறு எந்த டீட்டெயிலும் இதில் இவங்க கொடுக்க கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக என்ன கொடுக்கணுமோ அதை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த என்கொயரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல. இப்போ இந்த என்கொயரியில் நம்ம பார்க்கக்கூட குட் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த குட் இருக்கிறதுனால நமக்கு இதில் பெருசாக வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. என்ன சிபில் ஸ்கோர் தான் நமக்கு வந்துட்டு 699 இருக்குது, 650-700 பார்த்தீங்கன்னா ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேருக்கெல்லாம் கம்பல்சரி லோன் அப்படின்றது கிடைக்குங்க. இந்த ஃபேர் அப்படின்றது நம்ம புதுசாக ஒரு லோனை எடுத்திருக்கிறோம், அந்த லோனை கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இது போன்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இது நார்மலாக கண்டிப்பாக அந்த சிபில் ஸ்கோரு லோன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது தெரியும், பட் ஆனால் மக்களுக்கு வந்துட்டு பெருசாக இதை பற்றி அவேர்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஒரு லோன் எடுத்துட்ருக்கீங்க, அதை கட்டின உடனே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஏறாது. அது ஃபஸ்ட்டு குறையும், நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஏற ஆரம்பிக்கும். அப்படி தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்றது பில்ட் ஆகுமே தவிர, எடுத்தவுடனே நீங்கள் வந்துட்டு ஒரு 750 உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ லோன் பேமெண்ட் பண்ணுறீங்க, அப்படியே வந்துட்டு 758-768-778 லோனை க்ளோஸ் பண்ணோன்னே 900 அப்படின்ற கான்செப்டில் உள்ளே போயிடாது நம்ம கரெக்டாக கட்டினாலும். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய மந்த்லி நம்மளுடைய ரீபேமெண்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதன் மூலியமாக இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஸோ இதை வந்துட்டு சிபிலில் அப்டேட் வந்துட்டு பண்ணி விடுவாங்க. ஸோ அது குறையும், இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் இந்த ரீசன்னாலே லோன் கொடுப்பாங்க இவங்க. ஸோ 600 சிபில் ஸ்கோர்னா இவன் தாராளமாக வந்துட்டு இந்த கிரெடிட் மணி வியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லோன் கான்செப்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா 101% நமக்கு லோன் அப்படின்றது பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.